ஹே கைஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். நம்ம இப்போது இந்த படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹொசூரில் ரெண்டு புதிய தேட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலி கிராண்ட் சினிமாஸ் தேட்டர், நாலு ஸ்க்ரீன் கொண்ட தேட்டர் அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் மூவியாக வந்து மார்க் ஆண்டனி நேற்று வந்து போயிட்டு அங்கே எங்களோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத, உள்ள தேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே கேப்சர் பண்ணி ஃபுல் ஹெச்டி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து லக்ஷ்மி சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு தேட்டர். ஸோ ரெண்டாவது தேட்டர். இந்த தேட்டர் வந்து ஒசூர்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. சந்திரசேகர ஆப்போசிட், சந்திரசேகர ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் டவுனில் போனீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டர்லேயே வந்து லெஃப்ட் சைடு வந்து தேட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த தேட்டரோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இமேஜஸ் வந்து வெளியே இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா லக்ஷ்மி சினிமாஸோட எக்ஸ்டீரியர் லுக்கு. ஸோ வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சம லக்ஸரியான ஒரு தேட்டர் லுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்க்ரீன் கொண்ட தேட்டர் இது. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் சின்னஸ் தான் நினைக்கிறேன், ஒரு 200 பேர் உட்கார மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சைஸ் பார்க்கும்போது கிராண்ட் சினிமாஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சைஸில் வந்து சின்னஸாக தான் இருக்குது, பட் வெளியேருந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தீமில் வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரீனையும் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஒன்று வந்து ரெட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறது இன்சைடு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் ப்ளூ இந்த கலரில் வந்து ஒரு தீமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஒசூரில் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கேஃபிட்டீரியாவோட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த தேட்டர் எப்போ ஓப்பன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து டேட் இப்போ வரையும் வந்து வெளியே வரல. ஸோ லியோக்கு கன்ஃபார்மாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கிராண்ட் சினிமாஸ் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி லக்ஷ்மி சினிமாஸ்லையும் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒசூர் ரிலேட்டடான நீங்கள் எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நான் லக்ஷ்மி சினிமாஸ் தேட்டருக்கு நேற்று வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அந்த சைடு போகும்போது எடுத்த ஒரு சில கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒசூர் ரிலேட்டடான எல்லா ஹேப்பனிங்கான வீடியோஸும் ஹெச்டியில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.